الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس முத்தகீன்களுடைய அடையாளங்களை சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் தர்ராஇ கஷ்டமான நேரத்துல நல்ல வசதியா இருக்கக்கூடிய நேரத்துல நிலைமைய பார்க்க மாட்டாங்க அல்லாஹ்வுடைய பாதத்தில் செலவழிப்பான் அவர் கஷ்டமா இருக்கிறார் ஆனாலும் செலவழிப்பார் அவர் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஆனாலும் செலவழிப்பார் இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் இந்த முத்தகீன்கள் யாருக்கு தெரியுமா செலவழிப்பாங்க யாருக்கு தெரியுமா அவங்க சொல்லுவாங்க செலவழிப்பாங்க குர்ஆன்ல அல்லாஹ் இந்த முத்தகீன்கள் யாருக்கு செலவழிப்பாங்க என்பதையும் அல்லாஹ் சொல்றான் செலவுகள் இருக்கிறாங்க ஒரு ஊருக்கும் சதகா கொடுப்பாங்க ஆனா வீட்டுக்கு சதகா கொடுக்க மாட்டாங்க வீடு குடும்பத்தார்கள் ஃபேமிலி மாமா மாமி உமா பாப்பா சகோதர சகோதரர்கள் ஒரு ஊருக்கும் அவர் ஃபேமஸ் ஆனா வீட்டுக்கு அவர் ஃபேமஸ் இல்ல வாத்தல் மால அலா ஹுப்பிஹி அல்லாஹ்வுடைய சில வளப்பாங்களுடைய கருத்து அல்லாஹ்வுடைய முஹப்பத்தின் காரணமாக வாத்தல் மால அலா ஹுப்பிஹி முதலாவது அல்லாஹ் சொல்றான் தபீல் குர்பா குடும்பத்தார்களுக்கு முதலாவது செலவழிப்பான் ஊருக்கு போய் செலவழிக்கிறது அல்ல குடும்பத்தோட ஒத்துமையாக இருக்கக்கூடியவர் குடும்பத்தோட சேர்ந்து போகக்கூடியவர் இவர் தான் முத்தகி என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் செலவழிக்கிறது ஒரு முத்தகியுடைய தன்மை அது ஆரம்பிக்கிறது எங்க வீட்டுல இருந்துதான் உம்மாக்கு பாப்பாக்கு மனைவிக்கு சகோதரர்களுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குடும்பத்தார்களுக்கு முதலாவதாக குடும்பா அதுக்கு போகிறான் மிஸ்கீன் பப்ரு சபீல் யதீம் இந்த எல்லா முழு லிஸ்டையும் அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா செல்வர் என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் குடும்பத்தோட சேர்ந்து போறதை வச்சுக்கிறான் எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முத்தகி என்று சொன்னா அவர் குடும்பத்தோட சேர்ந்து போகக்கூடியவராக அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் அவர் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நன்மை எதிர்பார்ப்பாரே தவிர அவருடைய சதகாக்களுடைய கூலியிலே அவர் உலகத்துல எதிர்பார்க்கவே மாட்டார் அவருடைய சதகாக்கள் எப்படி தெரியுமா இருக்கும் பெரிய பேனர் அடிச்சு பெரிய போஸ்ட் அடிச்சு எல்லாம் போலிங்ல வாங்க நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றதை விட யாருக்கும் தெரியாம மறைவாக கொடுக்கிறது இருக்கிறேன் இதுதான் அவர் விரும்பக்கூடியதாக குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய தன்மையை சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அவர்கள் சதகாக்கள் கொடுப்பாங்க ஆனா அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும் என்றா انما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا قران الله سران நாங்க ஏன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறோம் என்றா அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் لا نريد منكم جزاء ولا شكورا உதாரணத்துக்கு ஒரு மிஸ்கின் வாரா நான் 1000 ரூபாய் உண்டு கொடுக்கறேன் இப்படி கொடுக்க போல கையையும் பிச்சு கொண்டு பறிச்சு கொண்டு போறான் எவ்வளவு கோபம் வராட்டி அந்த போட ஒழுக்கத்தோடு எடுக்க தெரியாதான்னு கேட்கும் நிமித்த போட எடுத்துக்கொண்டு போறாரு ஒரு ஜதாக்கல்ல செல்வன் இல்லையா குர்ஆன் நல்லா செல்றான் ஒரு முத்தகியுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றா அவர் கொடுப்பாரு லனுரி நுகின்கும் ஜசா அவ்வளா சுகோரா நீங்க எனக்கு ஜசாக்கல்லா என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே அம்மா ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா எவ்வளவு சதகா கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க என்றா ஒரு நாள் 180,000 தங்க காசுகள் வரும் இந்த மஜ்லிஸ்ல யாரு கேட்கவும் இல்லையா 180,000 தங்க காசுகள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரூபியை விட டாலரை விட பவுனை விட ரியாலை விட பொறுமதியானது ஒவ்வொன்றும் தங்க காசுகள் அப்படியே வரும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆரம்பிக்கிறாங்க கொடுக்கறதுக்கு மதுரைக்குரிய நேரம் வரப்போல 180,000 தங்க காசுகளை கொடுத்து கொண்டு ஆனா கொடுத்து கொண்டு இருந்த உடுப்பு ஒரு வாரத்தை எல்லாம் வாழ்வாங்க சொல்றாங்க நான் ஏன்ன சாட்சிய கண்டேன் அவனோட உடுப்புல ஓட்ட கொடுத்து தோளால கச்சொட்டு போட்டிருக்கு இந்த நிலைமையில கொடுக்கறான் மதுரைக்குரிய நேரம் வந்துச்சு
அடிமை வந்து செல்லாத இஃப்தாருக்குரிய நேரம் பார்த்தா சொன்னதான நோக்கு முடிஞ்சிருக்கிறோம். ஆனா நோக்கு தொடர்பதற்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னான். கொஞ்சம் நேரத்தோட சொல்லிச்சு, அட்லீஸ்ட் ஒரு காசியை சரி வைக்கிறீச்சேன்னு சொன்னான். தன்னை மறந்து கொடுப்பான். முத்தகீன்களுடைய தன்னை புரிந்து கொண்டே இருப்பான். இது மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அம்மா ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹாவை பற்றி ரிவாயாத்துல வருவது, அடிமையை கூப்பிடுவாங்க, சதகாக்கள் ஹதியாக்களை கொடுத்து சொல்லுவாங்க, இன்னார்கள் வீட்டுக்கு பேய்த்து கொடுத்துட்டு அவங்க என்ன துவா கேட்கிறாங்களோ அந்த துவாவை வந்து கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கன்னு ஆசை. எனவே அந்த அடிமை தூக்கி கொண்டு பேய்த்து கொடுப்பாங்க. இது அம்மா ஆயிஷா சொன்னாங்க. அவங்களும் அப்படியே துவா கேட்பாங்க. அவனோட வாழ்க்கை மூத்த சகாபாக்களுக்கு கேள்விப்படுவது எங்களை தாய் உன் மகத்துவ பூமியை நம்ம ஆயிஷையே இப்படி செய்யறாங்க. பெய்து கேட்டா, ஏட்டா இப்படி செய்வீங்க, சென்றாங்க நான் கொடுக்கக்கூடிய சதக்கா ஹதி அறிகிறேன், இதை நான் கொடுக்கறது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவர்களுடைய துவாவையும் எதிர்பார்த்து இல்லைன்னு. எனவே அவங்க உலகத்துல எனக்கு கேட்கக்கூடிய துவாவுக்கு நான் உலகத்துல அவங்களுக்கு துவா கேட்டேன், எங்க சதக்காவுக்குரிய கூலி அல்லாஹ் மட்டும் இருந்துட்டாங்க. நான் கொடுக்கறது எப்படி தெரியும், பொத்தி கொடுத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், ஒரு முத்தகி துவாவும் செய்யாது பரவாயில்ல, நீங்க துவா கேட்டா அவனை துவாவுக்கு நான் துவா கேட்கிறேன், என் சதத்தாவுக்கு அல்ல கேட்கிறார். இதுதான் முத்தகி. இந்த தன்மையை அல்ல அவன் எதிர்பார்க்கிறான். சும்மா கொடுத்து கொண்டு பேர புகல இல்ல இல்ல, இந்த தன்மை வந்துச்சா நான் தான் செல்றேன். ஆபரேஷன் கொடுத்தீங்க. நீங்க ஒரு அமலை செய்யறதுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ அதை விட முக்கியத்துவம் கொடுங்க. அந்த அமல் கூட கண்டுபிடிப்போம். நீங்க குர்ஆன் பேத்து அந்த அமலை கபூல் செய்யும். எனவே முத்தகீன்களை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யுஃதூன மா ஆதௌ வகுலூபுஹும் வஜிலதுன் அன்னஹும் இலா ரபிஹிம் ராஜிஊன். அந்த முத்தகீன்கள், அந்த சஹாபாக்கள் எப்படியா பண்ணுவாங்கடா, நாங்க கொடுத்த முழு சொத்தையும் எங்களுக்காக வேண்டிய செலவழிச்சாங்க. எனவே உங்களே மாதிரி 10% 2.5% அல்ல, முழு சொத்தையும் கொடுத்தாங்க. இதுதான் ஒரு முத்தகி கொடுக்கக்கூடிய சதகா ஹதியா. நாங்க கொடுத்த போறோம், ஏதோ பெருசா கொடுத்து பண்ணிச்சா இந்த வருஷம் மஷாலா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கொடுத்த போறோம் அல்லாஹ் செய்வானோ, திருப்பி முகத்தில் அடிப்பானோ, எனக்கு எல்லாம் கேட்பானோ, நான் கொடுத்தது போதாது. இந்த கக்குமா இருக்கிறா முத்தகீங்களாக பலர் மேல போனா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் தான் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க பாவம் செய்யாத பட்சத்துல எனக்கு ஒரு பயம் கொண்டிருக்குது, அதை விட பெரிய ஒரு பாவத்துல விழுவீங்களா என்று பயம் கொண்டிருக்குது. பாவம் செய்யாத பட்சத்துல என்ன, ஜினா செய்றீங்கல்ல, கதை எடுக்கிறீங்கல்ல, வட்டிக்கு எடுக்கிறீங்கல்ல, சூது இல்ல, வெளிநங்கமான எந்த பாவமும் இல்லாம நீங்க இருக்கிறீங்க, எனக்கு பயமா இருக்குது, அதை விட பெரிய ஒரு பாவத்துல விழுவீங்களா என்று சாபாங்க கேட்கிறாங்க. என்ன யார் சொல்ல,
الله سنانا العجب العجب نان نلمن ننرى அந்த தற்பெரும் உள்ளத்துல வாழ்ந்திருக்கிறதே அது ஜினா செய்யறத விட பலம் எடுக்கறத விட பட்டி எடுக்கறத விட அத விட பயங்கரமான பாவம் அது அத விட பயங்கரம் நான் 1000 பேருக்கு இஸ்லாம் செஞ்சிருப்பேன் நான் நல்லவன் என்று வருதா இல்லையா இது ஜினாவை விட பயங்கரமான பாவம் என்று ரசூலுல்லாஹ் பயந்தான் நான் நல்லவன் என்று வருவான் உஜூப் இதுதான் ஷைத்தான் வழி கேட்டுல போறதுக்கு ஆரம்பம் நான் நல்லவன் என்று வந்தேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முத்தகீன்கள் கிட்ட இந்த தன்மை இல்லவே இருக்காது நான் கொடுத்தது அல்லாஹ் கபூல் செய்வானா என்ற பயம்தான் எனவே குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ரமதான் என்னுடைய நோக்கம் நீ சதகா கொடுக்கிறது அல்ல இந்த சதகா கொடுத்தாலும் இந்த முத்தகீன்களுடைய தன்மை கிட்ட வந்துச்சா சில நேரங்கள்ல இஷ்ட போடுவாங்க இவர் தேவையில்லை என்னோட மகளுக்கு என்னமோ சொல்லியிருக்காரு இதெல்லாம் சரிவராது இந்த அள்ளி போடுங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க நன்மை செய்யறோம் ஆனா முத்தகீங்களுடைய தன்மை இல்லாம செய்யறோம் முத்தகீங்களுடைய தன்மை இல்லாம செய்யறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பரிசுத்தமான பெண் அந்த பெண்ணை பத்தி முனாஃபிகூன்கள் ஒரு வதந்தி வந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன அவ விபச்சா வெளியாக முக்கியமான மூணு நாலு சஹாபாக்கள் வாயால ரொம்ப நெருக்கமான சஹாபாக்கள் அதுல ஒருத்தர் தான் ஹஸன் இப்னு சாபித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி வாக்கி யஹூதிகள் கவிதைகள் படிக்கக்கூடிய நேரத்துல மிம்பர் ஒன்று போட்டு கொடுத்தாங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு நீங்களே புகழ்ந்து கவிதைகளை படியுங்களே அந்த அளவுக்கு புகழ்ந்து படிச்சார் ரசூலுல்லாஹுடைய மானத்தை பாதுகாத்தாங்க யஹூதிகளுக்கு முன்னால ஆனா இவருடைய வாயால அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி தவறாக பேசப்பட்டுச்சு எப்படி அடே நீ புகழ்ற வாய் இப்படி பேசி சொல்லிட்டு மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிட சகோதரி ஹம்னா பின்த் ஜஹஷ் இன்னொரு மனைவியுடைய இவ்வளவு நெருக்கமானவங்க சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிம்பருக்கு ஏற இயலாத அளவுக்கு பிரச்சனை மதீனால பெரிசா பரவலாகும் போது மிம்பருக்கு ஏற இயலாத அளவுக்கு மானமே போயிடு அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மென்டலி அவுட் ஆகிட்டாங்க இவ்வளவு பெரிய சோதனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் 50 நாட்களுக்கு பின்னால ரபுல் ஆலமீன் குர்ஆனுடைய ஆயத்தை இருக்கிறான் ரபுல் ஆலமீன் தெளிவாகவே சொல்றான் لا تحسبوه شرا لكم بل هو خير لكم نيور கம்யூனிட்டி ஆக வாழக்கூடிய நேரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் வரும் இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பதும் மின்கும் இந்த இட்டு கட்டை எடுத்து கொண்டு வந்தவங்க இருக்கிறாங்களே இது உங்கள மக்களுக்கு மத்தியில் உள்ளவங்க தான் கம்யூனிட்டியாக வாழக்கூட இப்படி எல்லாம் நடக்கும் தான் இதுல நீங்க ஒரு கெடுதி நினைக்க வேணும் இதுல நலவே நலவு தான் என்பதால் அப்பா நலவிக்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நான் நோக்கத்தை சொல்றேன் எத்தனையோ விஷயங்கள் இந்த சம்பவத்தில் இருக்குது
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அபூபக்கர் உங்களையே போல நல்ல மனுஷன், உங்களையே போல நல்ல மனுஷன் சத்தியம் பண்றான், நான் இவனுக்கு சதகா கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் அபூபக்கர் என்ன தெரியுமா கேட்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் துஹிப்புனா அய்யஃபிர் அல்லாஹு லகும், அபூபக்கர் உங்களோட பாவங்களை நான் மன்னிக்கிறத நீங்க விரும்பலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவரை மன்னிச்சு கொடுங்க அபூபக்கர். நண்பர்களே, இதுதான் நல்லா எதிர்பார்க்கிறான் ரமதான். அதே நானே முதல் அத்தலும் மகன் அணிச்சு கொண்டிருக்கிறேன், நீ என்னப்பா முடிச்சு கொண்டிருக்கிறான், அன்னிச்சுது அன்னிச்சுது கொடுத்துது என்பதால். எனவே செலவழிக்கிற தேசி லிஸ்ட்ல 1000 பேர் 2000 பேர் இருப்பாங்க, ஆனா இந்த முத்தகீனுடைய தன்மையோட செய்யறது இருக்குது. இதுதான் வெறும் கொடுக்கறது மட்டுமல்ல, இந்த சிபத் வரும், இந்த சிபத் வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இன்னொரு நல்லொரு தன்மை உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முத்தகீன் ஒன்று செலவழிக்கிறார், இரண்டாவது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றான், வல் காலிமீனல் கைத வல் ஆஃபீன அலின்னாஸ் வல் காலிமீனல் கைத. காலிமீன் என்ற சப்பி விழுங்க கூடியவர், எதா அல் கைத, வரக்கூடிய கோபத்தை சப்பி விழுங்குவார், கோபம் வரும். முத்தகீன் என்ற கோபம் வராது, வரல, கோபம் வரும் தான், ஆனா அந்த கோபத்தை சப்பி விழுங்குவான். மக்களை அதிகமாக மன்னிக்க கூடியவராக இருப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முத்தகீன் என்று வரக்கூடிய நேரத்துல ஆக முக்கியமான ஒரு தன்மை தான் மக்களை மன்னிக்க கூடிய தன்மை. இது முத்தகீன்கள் கிட்ட வரும். எனவே குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்துல, கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்துல பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும், பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கதான் செய்யும், சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். அது இல்லாட்டி அது கம்யூனிட்டி இல்ல, அது ஒரு ஃபேமிலியோட இல்ல. ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது இந்த ரமதானுடைய மாதத்துல நீங்க எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பலவீனமான ஒரு ரிவாயத் தான், ஆனா மௌலானா சக்கரியா ரஹிமஹுல்லா போன்ற உலமாக்கள் சொல்றாங்க இந்த ரிவாயத்தை எங்களுக்கு சொல்லலாம் என்பதாக. ஹதீஸ்ல வருவது லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா 4 பேரை மன்னிக்க மாட்டார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முத்து மின் ஹம்ரின், யாரு போதை வஸ்துக்களை விடுறதுக்கு தயார் இல்லையோ, வைனை பிக்சிய விடுறதுக்கு தயார் இல்லையோ, ட்ரக்ஸ் விக்கிறத வாங்குறத பாவிக்கிறத விடுறதுக்கு தயார் இல்லையோ, ரமதானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ருல அல்லாஹ் மன்னிக்கமா. ரெண்டாவது ஆக்குன்லி வாலிதை, தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்க கூடியவர் ரமதான்ல லைலத்துல் கத்ருல அல்லாஹ் மன்னிக்கமா. உறவினர்களுடைய விஷயத்துல ஒத்துமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கிட்ட ஒரு தன்மை வரணும் என்னண்டா, மக்களுடைய நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம் என்ற தன்மை வரணும். ஏன்னா உடம்பு ஆக கெட்ட பழக்கம் என்னண்டா, மக்களுடைய கெடுதிகளை தேடுவோம், நன்மைகளை அப்படியே மறந்துடுவோம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையால பிடிச்சாங்க, சொன்னாங்க, யார் சொல்லல்லாம், எங்களுக்கு தெரிந்த மட்டத்துல இவர் ஒரு நல்ல மனுஷன் அல்ல, இவருடைய ஜனாதா நீங்க மட்டும் தொழுவிக்க வாழ என்பதா சொன்னாங்க. இவருடைய ஜனாதா நீங்க தொழுவிக்க வாழ்லாஹி சல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினாங்க. திரும்பி மக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த ஜனாசாவுடைய விஷயத்துல யார் சரி ஒரு நல்ல செல்லுங்களே. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒருத்தரும் விரும்புறாங்க இல்ல, ஒரே ஒருத்தர் எழுமினார். சென்றாங்க, யார் சொல்லலாம்,
ஃபைனான்ஸ் கொஞ்சம் எங்க ஏரியாக்கு வந்த நேரத்துல மதீனாக்கு வந்த நேரத்துல அவங்க சாமான்களை செக்யூரிட்டிக்கு இடையே போட்டாங்க அந்த நேரத்துல இவர் இவர செக்யூரிட்டிக்கு போடல இவர் எனக்கு உதவியா இருந்தாருன்னுதான் இந்த நலவும் மட்டும்தான் ஒருத்தர் எழுதி சொன்னான் வேற சொல்றதுக்கு நலவும் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸாவி பக்கம் திரும்பி சொல்றாங்க إِنَّ أَصْحَابَكَ يَظُنُّونَ بِأَنَّكَ مِنْ أَهْلِ النَّارِ وَأَنَا أَشْهَدُ بِأَنَّكَ مِنْ أَهْلِ الْجَنَّةِ உங்கள் தோழர்கள் உங்களே ஒரு நரகவாதி என்பதாக நினைக்கிறாங்க நான் ரசூலுல்லாஹ் நான் சாட்சி சொல்றேன் நீங்க சொர்க்கவாதி 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 என்றாங்க ஒரே ஒரு நாள் எங்களுக்கு முன்னால் ஒருத்தர் 1000 நலவுகள் இருக்குது ஒரு மிருகம் உங்களுக்கு தெரியும் கிண்டி 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 பெய்து ஒரு நச்சிச புடிச்சு பாத்தீங்களா இவர் ஒரு நாள் இப்படி செஞ்சா மேலதான் சொல்லுவோம் அது இந்த கெடிஞ்சிய வச்சு 1000 நலவுகள் அப்படியே மறந்து ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால நஜிஸ் தான் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் கிண்டி 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 ஏதாவது ஒரு நலம் இருந்துதான் என்று கொண்டு வந்து இவர் சொர்க்கவாதி எனவே ஒரு முத்தகி என்று சொன்னார் 1000 கெடுதிகள் ஒருத்தருக்கு சொல்லப்படும் இல்லப்பா இவருக்கு நலவுகள் இருக்கும் அந்த நலவை பார்ப்போம் கெடுதிகளை மறைப்போம் மறந்துடுவோம் மன்னிப்போம் இதுதான் ஒரு முத்தகி பேசுகிறார் மக்களை மன்னிக்கக்கூடியவராக இருப்பார் சேர்ந்து போவோம் என்று சொல்லுவார் யாரோட மனஸ்தாபம் இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அபூ துஜானா ரலி அல்லாஹு அன் அபூ துஜானா ரலி அல்லாஹு அன் ரெண்டு சஹாபாக்கள் சம்பவத்தை சொல்லி முடிக்கிறது அபூ துஜானா ரலி அல்லாஹு அன் பத்ருடைய சஹாபி உஹதுடைய சஹாபி கந்தக்குரிய சஹாபி ஹுனைனுடைய சஹாபி தபூக்குரிய சஹாபி பைஅத்துர் ரலியல்லாஹு சஹாபி ஹுதைபியா இருந்தாங்க பல எல்லாத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்ன உஹதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இவர் சொர்க்கவாதி இவர் சக்கராத்தில் இருக்கிறார் சக்கராத்தில் மௌத்துடைய நேரம் நோய் விசாரிக்க வாராங்க அந்த நேரத்துல எந்த ஹல் ஹலு வஜுஹு அவருடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு கேட்டாங்க மௌத்தாக போனீங்க இவ்வளவு சந்தோஷமா பிரகாசமா இருக்கிறீங்க என்ன காரணம் சொன்னாங்க நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் ரெண்டு அமல்கள் இருந்துச்சு ரெண்டே ரெண்டு அமல் நானும் நீங்களும் சொல்லுவோம் பதிலா தான் இருக்கும் ஷுவர் ஷோர் பதில் தானா உஹதா இருக்கும் ஹந்தக்கா இருக்கும் ஹுனைனா இருக்கும் தபூக்கா இருக்கும் இல்ல உஹத்துல வந்து ரசூலா இவர வந்து சொர்க்கவாதி என்று சொல்லிட்டாங்களே இவர் சொல்றாங்க இல்ல இல்ல ஃபகான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா எந்த உள்ளத்துல எந்த முஸ்லிமோட எந்த மனக்கசப்பும் இல்லைங்களா இத வச்சு அல்லாஹ் கிட்ட சொல்றது இருப்பா ரெண்டாவது சொன்னா நான் தேவையில்லாத விஷயத்துல வாய போட்டதே இல்ல இந்த ரெண்டு அமல் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்த்து பாக்குறேன் பதிலும் இல்ல உகதும் இல்ல அந்தகம் இல்ல நான் அந்த மதரசா உதவி செஞ்சது இந்த மஸ்ஜிதுக்கு செஞ்சது அந்த இஃப்தான் அந்த உம்ரா இவ்வளவு சதக்கா இவ்வளவு எல்லாம் கோடிக்கணக்கு செஞ்சது இல்ல 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 என்ன தாஜூத் என்ன தியாமுல்லை இல்ல இல்ல நான் யாரோட மனஸ்தாபம் இல்லாம என் உள்ளம் எல்லாத்த பத்தி நல்ல நல்ல இந்த ஒரே ஒரு நன்மையை வச்சு நான் சொல்ல தெரிவிப்பாங்க முக்தி என்ன அவருடைய உள்ளத்துல நான் தான் பெரிய பாவி மத்தவங்க எல்லாம் நல்லவங்க இது ஒரு சம்பவம் இரண்டாவது சம்பவம் அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அம்ரு இப்னு அல்ஆஸ் முக்கியமான ஒரு சஹாபியோட மகன் இவர் எப்படியா வந்த சஹாபி என்றா சரியான ஃபேமஸ் அபது சஹாபா சஹாபாக்கள் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர் எப்படி அமல் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஒவ்வொரு நாளும் நோன்பு நினைச்சு பாருங்களேன் எனக்கு உங்களுக்கு செய்யலுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிதான் குறைச்சாங்க அப்பா ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் அப்ப யாசுல்லா நான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இல்ல இல்ல ஒரு மாசத்துக்கு ஒண்ணு விளங்கிச்சு ஒரு பத்து நாளைக்கு ஒண்ணு இப்படி கஷ்டப்பட்டுதான் பேசி அவன் அமல்களை குறைச்சா அவ்வளவு அமல் செய்யறான் ஒவ்வொரு நாளும் நோம்பு முடிக்கிறார் ஒரு நாள் இப்படி ஒரு மஜ்லிஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னாங்க உங்களுக்கு ஒரு சொர்க்கவாதி பார்க்கணும் என்றா இப்ப இந்த கதவால் ஒருத்தர் வருவார் பாருங்க அவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னார் இப்ப எல்லாமே பார்க்கலாம் யாருடா வர போறேன் அந்த நேரத்தில் ஒரு அன்சாரி சஹாபி உருவ எடுத்துட்டு தனியை தொடச்சு கொண்டு இடது கையில சிப்பர் எடுத்துக்கொண்டு வாராங்க என்ன சொர்க்கவாதி ரெண்டாவது நாள் மஜ்லிஸ்ல அதே மாதிரி சொன்னாங்க பார்க்கணுமா சொர்க்கவாதிய பாருங்க அதே ஆள் அதே மாதிரி வாரான்
மூணாவது நாள் இப்படியே சொன்னாங்க அதே ஆள் அதே மாதிரி வாங்க இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ஒரு நாளைக்கு போகிறான் ஒவ்வொரு நாளும் நோன்பு முடிக்கிறவர் பார்த்தாரு ரசூலுல்லாஹ் சொர்க்க வாசிகள் சொன்னா இவர்கிட்ட எவ்வளவு அமல் இருக்கும் நான் இவர்கிட்ட மீது பார்க்கணும் என்று சொன்னான் எனவே இவர்கிட்ட ஒரு விருந்தாளியை போல பேத்து சொன்னாங்க எனக்கும் என்ன வாக்கம் போல தெரியாதா வாக்குவாதம் கொஞ்சம் அவங்க உள்ள தங்கி இருமா சொன்ன தாராளமா தங்குங்களே இவருடைய நோக்கமே இவருடைய அமலை பாக்குறது இல்லை இரவில் தூங்குறத போல நினைச்சா பாக்குறதுக்கு இவர் எத்தனை மணிக்கு எழுப்பு ரெண்டு செல்றாங்க அல்லாமீது சத்தியமா செல்றான் இவர் தகஜுதுக்கு எழுப்பு எல்லாம் மஜில் பாங்குக்கு போறதா எழுப்புறார் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தேன் அங்க நீங்களை திரும்ப போல அல்லா சுபஹானல்லாஹ் என்று மட்டும் தெரிஞ்சு கொள்றார் எந்த அளவுக்கு என்ன மூணாவது நாளாகாமல் எனக்கு பயம் வந்துச்சு இவரை பத்தி நான் கெட்டெல்லாம் வச்சிருவேனா அவளை தவிர பெருச ஒரு அவளும் காணல மூணாவது நாள் முடிஞ்ச போறோம் செல்றானா எடுத்து வரவா கேட்டா நீங்க என்ன விஷயமா வந்தீங்க சரிண்ணா உண்மைக்குமே நான் ஏன் வந்தேன்டா எனக்கு மேல வாபம் எந்த பிரச்சனையும் இல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நாட்கள் உங்களே சொர்க்க வாசிகள் சொன்னாங்க உங்களை கிட்ட வந்து உங்களை அமலை பாக்குறதுக்கு தான் வந்தேன் இப்ப இவர் யோசிக்கிறார் நீங்க எதை பாத்தீங்களோ அதை தவிர கிட்ட மேலதிகமா ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு விஷயம் எந்த உள்ளத்துல யார பத்தியும் எந்த மனக்கசமும் இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வந்து ரேசி ஒவ்வொரு நாளும் நோன்பு முடிக்கிறது ரேசி ஆனா நீங்க சொல்ற இந்த தன்மை இருக்கிறது என்ன ரமலான் நல்லா எதிர்பார்க்கறது நெத்தி கற்க காட்டி தஹஜ்ஜுத் மட்டுமல்ல நோன்பு அளவுக்கு சதகா கொடுக்கறது மட்டுமல்ல உம்ரா மேல உம்ரா அடிக்கிறது அல்ல அதை விட நோவான் ஒன்று இருக்குது என்ன மக்களோட சேர்ந்து போறது மக்களை மன்னிக்கிறது மக்களோட இரக்கம் காட்டுறது அது மட்டுமல்ல எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் ஆகக்கூடிய பாவி என்ற உணர்வோடு இருக்கிறது அல்ல என்ன கபூர் செய்வானோ என்ற பயத்தோடு இருக்கிறது இருக்குது அந்த நடுக்கம் இருக்குது இதை நான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ரமலான்ல இருப்பான் ஒரு ஆபரேஷனுக்கு பின்னால நோயாளி எப்படி இருப்பார் சும்மா நிஜம் தெரியாது என்ன ஆலாத்தம் தெரியாது எவ்வளவு ஒரு 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 ஏக்கம் ஒரு தாக்கம் இருக்கும் அதே மாதிரி அல்லாஹிட்ட எதிர்பார்க்கணையா அல்லா நீ கபூர் செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை நான் அவனு விலகினமானவன் தம்பி நீ கபூர் செய் அந்த கபூலியத்துடைய கவல கக்கும பயம் இருக்குது அதை தான் நல்லா எதிர்பார்க்கிறேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் மஸ்ஜிதுல் ஹராம கெட்டிட்டார் காபாவை அப்படியே உயர்த்தினார் ரப்பல் ஆலமீன் அந்த ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் குர்ஆன்ல சொல்றான் உங்களுக்கு தெரியுமா உலகத்துல ஆகப்பெரிய பள்ளி இந்த டேப்ஸ்டிக் பள்ளி அல்ல உலகத்துல ஆகப்பெரிய சிறந்த பள்ளி அந்த காபா அந்த உயர்த்தினவர் அந்த டிரஸ்டிங்கோட பார்த்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்ப காபா கெட்டின சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அது எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவு சிமெண்ட் கொட்ட போச்சு எவ்வளவு பேக் போச்சு எவ்வளவு காலம் போச்சுன்னு அல்லாஹ் செல்லல அந்த மஸ்ஜித கெட்டின சம்பவத்தை சொன்ன நேரத்துல அல்ல என்ன தெரியுமா சொல்றான் எனக்கு ஆக குடிப்பட்ட விஷயம்தான் இப்ராஹிம் கெட்டினதுக்கு குறவும் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் ரப்பனா தகப்பல் மின்னா உலமாக்களுக்கு தெரியும் தஃபக்குல் உடைய வசின் யாரா எனக்கு உனக்கு காற்றத்துக்கு எந்த அமலும் இல்லை ரப்பே நீ ஓட்ட புறத்தால எனக்கு கபூல் அதுதான் இவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு செஞ்சேன் அதே உடனே நன்மை கபூல் செய்யற அளவுக்கு இல்லடா
நீ உனக்கிட்ட நீ எப்படி துஆ கேட்கணும் தெரியுமா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன் ஏன் உங்கட தொழுகை அல்ல சித்தீகி தொழுகை எவ்வளவு குஷூ குதுவோட இருக்கும் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து நபி அவங்க படிச்சு கொடுக்கறாங்க அபூபக்கர் உங்கட அத்தஹியாத்துக்கு பின்னால ஓதுங்க அல்லாஹும்மா இன்னி வலம்து நஃப்ஸி வலுமன் கதீரன் கபீரா யா அல்லாஹ் நான் பெரிய பாவத்தை அநியாயத்தை செஞ்சுட்டேன் ரப்பி அட தொழுகை என்ன அநியாயம் فاغفر لي مغفرة من عندك يا لؤون بركالا إلي من نجد ربي فاغفر لي مغفرة بهذه الصلاة இந்த தொழுகையும் பொருட்டால என்னைய மன்னிச்சிடு இல்ல இல்ல சித்தி நீங்க அப்படி கேட்க வேணும் அல்லாஹ் பொருட்டால உடைய மன்னிக்க செல்லுங்க எங்கட தொழுக அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிக்க கூடிய அளவுக்கு தகுதியே இல்ல இதான் படிச்சு கொடுத்தா அது சுத்திதான் ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலே இஸ்திகஃபார் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் ஃபஸ்ட்க்கு என்ன வருது அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏவா பாவத்தை செஞ்சாய் இல்ல என்ன நன்மை ஒரு பாவத்தை போடுதா அந்த அல்லாஹ்க்கு முன்னால நான் ஒரு பாவியா இந்த தொழுகல பலஹீனங்கள் இருக்குது அவன் அவன் கிருபையால தான் கபூல் செய்யணும் இஸ்திகஃபார் ஹஜ்ஜிக்கு போய் திரும்பி வர போல குர்ஆன் சொல்லுது ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஹஜ்ஜ தான செஞ்சிட்டு வரோம் இல்ல இஸ்திகஃபார் செய்யுங்க ஒரு பிரயாணம் பேத்துட்டு வாரீங்களா ஆயிபூனா தாயிபூனா ஆபிதூனா லிரப்பினா ஹாமிதூன் யாரா பிரயாணத்திலிருந்து திரும்பி வாரோம் தாயிபூனா தௌபா செஞ்ச வண்ணமா வாரோம் அல்லாஹ் முத்தகிங்கள தன்மையை சொல்றான் قالوا قليلا من الليل ما يهجعون وبالاسحار هم يستغفرون முத்தகீன்கள் இரவுடைய நேரத்துல கொஞ்சம் தான் தூங்குவாங்க அதிகமான நேரம் நின்று வணங்குவாங்க ஆனா சஹருடைய நேரம் வரப்போல இவனோ நேரம் நின்று வணங்கிறத ஒரு பாவத்தை போல நினைச்சு சஹருடைய நேரத்துல இஸ்திகஃபார் செய்வாங்க இவ்வளவு நேரம் நின்று வணங்கிறது ஒரு பாவத்தை போல நினைச்சு இஸ்திகஃபார் செய்வாங்க அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஒரு ரகஅத்ல முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சாங்க ஒரு ரகஅத்ல நாங்க ஒரு ஜுஸுவ தராவீல 20 ரகஅத்ல என்னப்ப இவ்வளவு முள்ள முள்ள போகுதுன்றத யோசிக்கணும் ஒரு ரகஅத்ல முழு குர்ஆனையும் முடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் வித்ருடைய ஒரு ரகஅத்ல முழு குர்ஆனையும் முடிச்சாங்க சலாம் கொடுத்த உடனே ما عبدناك حق عبادتك وما عرفناك حق معرفتك يا الله انك எப்படி இபாதத் செய்யணுமோ அப்படி செய்யல ரப்பே உன எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கலையா இதுதான் முத்தகி நான் எப்படி ஒரு ரகத்துல ஒரு குர்ஆன் முடிச்சிட்டேனா யா நீ கபூஷ் கல நீ கபூஷ் நீ கபூஷ் இல்ல ஒன்றுமே செஞ்சில்ல ரப்பே இந்த தன்மை ரமதான்ல வரும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குறுகிய நேரத்துக்குள்ள முசாகரா செய்யறோம் இந்த தக்குவா உள்ளவர்களுடைய தன்மையை தேடி தேடி வாழ்க்கையில நாங்க கொண்டு வந்தா ஆபரேஷனும் சக்சஸ் அல்ஹம்துலில்லாஹ் பேஷனும் சக்சஸ் தான் அப்படி இல்ல எவ்வளவு செய்வோம் ஆனா முத்தகியுடைய தன்மைகள் எங்கள்கிட்ட வரலையா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்டே தான் எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானா வா ஆகிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்